Hi students, I'm in the video. Students comment locate a doubt question. Pakaporo application of trigonometry. Learn there. The question paranga konjo different and alarka. A tree standing on a horizontal plane is leaning towards east. A two points situated at a distance is A and B exactly due west on it. The angle of elevation of the top are alpha and beta respectively. Prove that the height of the top from the ground is in your kuturka than the proof unknown solikanga. So, this is east, west, abdilam kuturna confused agavenda, rumba simple. So, normal direction mala north, kila south. This is our east direction, this is our west direction. So, first question is, the NS told you, the east direction is a tree and lean, valanj. So, this is the first diagram. So, first, we have the horizontal plane, ground. Okay, so, this is the ground. First, one tree is here, and the tree is topping here, and that is east direction, in the tree vandu inga standing position inga irukku ana adu enna panirukna east direction la valanjirukku so tree vandu ipdi nikkudu so idhan tree the green color dhan tree appdi yosichukonga idhu dhan tree oda top inda top ah dhan paakra maadhiri question la sollirukanga adutha line paarengla two points situated at the distances of A and B exactly due to the west on it inda tree la irundhu west direction west inda pakkam varum A B nu ரெண்டு பாயிண்ட் இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ டிஸ்டன்ஸ்லயும் இரண்டாவது பாயிண்ட் வந்து பி டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு அதாவது ட்ரீயோட பாட்டம்ல இருந்து பி டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு சோ இது வந்து ஏன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பாயிண்ட் பின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு இதுல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்கறாங்க ட்ரீயோட டாப் சோ இங்க இருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல இருந்தோ இந்த டாப் பார்க்கறாங்க பி டிஸ்டன்ஸ்ல இருந்தோ இந்த டாப் பார்க்கறாங்கன்னு क्वेश्चन கொடுத்திருக்காங்க இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து ஆல்பா அண்ட் பீட்டா ரெஸ்பெக்டிவ்லி The A distance is the angle of the angle of the B distance is the angle of the angle of the B distance. We have the top of the tree and the ground is the height of the question. So, we have the ground is the height of the ground. The ground is the tree of the top is the height of the ground. We have the H assume H is equal to N and we have the question. இப்போ நாம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம் சோ a b c d e ன்னு எடுத்துக்கலாம் சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்ளை பண்ணி எடுக்க போறோம் இதுல முக்கியமா நீங்க ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியது என்ன அப்படினா ரெண்டு சைடு யூஸ் பண்ணி தான் நாம வந்து ட்ரிகோனோமெட்ரிக் எல்லா ரேஷியோவும் எழுதுவோம் இதுல இருக்க முதல்ல ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இதுதான் 90 டிகிரி சோ 90 டிகிரி யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க ட்ரையாங்கிள் இருக்குல்ல ABC அதை நம்ம எடுக்கவே தேவையில்லை நான் அதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை ஏன்னா நம்மளோட ஆங்கிள் ரெண்டுமே இங்க தான் இருக்கு அப்ப ஆங்கிள் ஆல்பா வர்ற மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா ABD தான் எடுக்கணும் அப்பதான் ஆங்கிள் ஆல்பா உள்ள வரும் சோ இந்த BC ஓட டிஸ்டன்ஸ் क्वेश्चनல கொடுக்கல இத நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ஆங்கிளை வந்து x னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ வந்து x னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் சோ BD BC ஓட டிஸ்டன்ஸ் நம்ம x னு எடுத்துறோம் x என்ற வேரியபிள் நம்ம ஓனா எடுத்த வேரியபிள் முதல்ல நீங்க அதை ரிமூவ் பண்ற மாதிரி தான் சம் வந்து கொண்டு போனும் அப்பதான் ஈஸியா முடிக்கலாம் இப்போ சம் இப்ப அப்ளை பண்ற பாருங்க இன் ட்ரையாங்கிள் ABD ABD அப்படிங்கற ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் வந்து ஆல்பா அப்ப tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ஆல்பால இருந்து பார்த்தா ஆப்போசிட் சைடு வந்து AB நம்மளோட அட்ஜசன்ட் சைடு வந்து D ல இருந்து B வரைக்கும் DB ன்னு எழுதிக்கலாம் அப்ப tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு AB வந்து நம்ம क्वेश्चनல h ன்னு எழுதி இருக்கோம் DB னா D ல இருந்து B வரைக்கும் இந்த A யும் இந்த x உம் ஆட் ஆயிருக்கு அப்ப இது A + x அப்படினு எழுதிக்கலாம் சோ இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்க்கு இப்போ அதே மாதிரி இரண்டாவது ட்ரையாங்கிள் பீட்டா இருக்கிற ட்ரையாங்கிளோட பேர் இங்க இருக்கு ட்ரையாங்கிள் பீட்டா இங்க இருக்கு அப்ப வந்து ABE ன்னு எழுதிக்கலாம் ABE அப்படிங்கற ட்ரையாங்கிள்ல நம்மளோட பீட்டா ஆங்கிள் இருக்கு அப்ப tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து AB அட்ஜசன்ட் சைடு வந்து E ல இருந்து B வரைக்கும் அப்ப EB ன்னு எழுதிக்கணும் EBன்றதுல E ல இருந்து C வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து B ன்னு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க C ல இருந்து B வந்து நம்ம x னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம் அப்ப நம்ம என்ன எழுதிக்லாம் tan பீட்டா இஸ் ஈக்குவல் டு AB வந்து h னு எடுத்துறோம் இந்த Aவ நீங்க வந்து எழுதவே தேவையில்ல ஏன்னா நமக்கு EB வந்து EC + CB னே பாத்துக்கலாம் EC வந்து B னு கொடுத்துட்டாங்க क्वेश्चनல அப்ப EC + CB தான் B + x னு எழுதிட்டாலே போதும் சோ இங்க b + x னு எழுதி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது இப்போ இதுல எல்லாருக்கும் வர டவுட் எந்த ஆல்பாபெட்க்கு சால்வ் பண்ணனும்
எடுத்த உடனே ஹெச்சுக்கு சால்வ் பண்ணுறீங்க, அதுதான் அங்கே மிஸ்டேக் ஆகுது. ஹெச் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் அதில் எக்ஸுன்ற ஒரு வேரியபிள் இருக்குல்ல, அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது. முதல்ல அதை ரிமூவ் பண்ணால் தான் அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ எந்த சம் எடுத்தாலும் நீங்கள் எந்த ஆல்ஃபாபெட் நீங்கள் போட்டிங்களோ அந்த ஆல்ஃபாபெட்டுக்கு தான் ஈக்குவேட் பண்ணணும் கொஸ்டினை. ஸோ இதையும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னு கண்டுபிடிக்கணும், இதையும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இங்கே டிவைடில் இருக்க ஏ பிளஸ் பி அங்கே எடுத்துகிட்டு போங்க, மல்டிப்ளைடும். அப்போ டேன் ஆல்ஃபா இன்ட்டு ஏ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பி ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா டேன் பீட்டா இன்ட்டு பி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு எழுதிக்கலாம். ஸோ இது உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ டேன் ஆல்ஃபா இன்ட்டு ஏ வந்து ஏ டேன் ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டேன் ஆல்ஃபா வந்து எக்ஸ் டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹெச். எனக்கு தேவை வந்து இந்த எக்ஸ் மட்டும் தான். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்க ஏ டேன் ஆல்ஃபா அங்கே போனால் என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு h மைனஸ் ஏ டேன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். நமக்கு எக்ஸ் மட்டும் தானே வேணும், மல்டிப்பில் இருக்க டேன் ஆல்ஃபா அங்கே போனால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். ஹெச் மைனஸ் ஏ டேன் ஆல்ஃபா பை டேன் ஆல்ஃபா, இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. இதே ப்ரொசீஜரில் இங்கேயும் எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி முதல்ல பியை மல்டிபிள் பண்ணிக்கலாம், டேன் பீட்டா உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ பி இன்ட்டு டேன் பீட்டா ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டேன் பீட்டா அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச். அப்போ இதெல்லாம் எக்ஸ் எடுக்க போகிறோம் நம்ம. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டேரெக்டாகவே எழுதிடுறேன், எக்ஸ் வேணும்னா முதல்ல இந்த டேம் அங்கே போய் மைனஸ் ஆகும். அப்போ ஹெச் மைனஸ் பி டேன் பீட்டான்னு வரும் ஃபஸ்ட் ஸ்டெப். அப்புறம் இங்கே மல்டிப்பிள் இருக்க டேன் பீட்டா அங்கே போனால் என்ன ஆயிருக்கும், டிவைட் ஆயிருக்கும். அப்போ இதுதான் வேல்யூ. இது உங்களோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் ஒன் அண்ட் டூ, ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் எக்ஸுக்கு ஈக்குவல், ரெண்டாவது ஈக்குவேஷனும் எக்ஸுக்கு ஈக்குவல். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா ரைட் ஹண்ட் சைடும் ஈக்குவல் தான். அப்போ இந்த ரெண்டு ரைட் ஹண்ட் சைடு நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல்னு எழுதிக்கலாங்க, ஹெச் மைனஸ் ஏ டேன் ஆல்ஃபா பை டேன் ஆல்ஃபா. இப்போ வந்து இது தனித்தனியாக டேன் ஆல்ஃபான்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஓவரால் போட்டாலும் ஓகே தான். நான் தனித்தனியாக டேன் ஆல்ஃபா டேன் ஆல்ஃபான்னு எழுத போகிறேன், நான் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓவரால் டேன் ஆல்ஃபான்னு இருக்குது, இதுக்கு தனியாக டேன் ஆல்ஃபா, இதுக்கு தனியாக டேன் ஆல்ஃபான்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் ஹெச் பை டேன் பீட்டா மைனஸ் பி டேன் பீட்டா பை டேன் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே கேன்சல் ஆகக்கூடிய டேர்ம்ஸ்னால் இந்த டேன் ஆல்ஃபா இந்த டேன் ஆல்ஃபா கேன்சல், இந்த டேன் பீட்டா இந்த டேன் பீட்டா கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் ஹெச்செல்லாம் ஒரு பக்கம், வேரியபிளாக ஒரு பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இங்கே வந்து ஹெச் ஹெச் பை டேன் ஆல்ஃபா இங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்க ஹெச் பை டேன் பீட்டா இங்கே வந்தால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஹெச் பை டேன் பீட்டான்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பி இருக்குது, இங்கே இருக்கிற மைனஸ் ஏ இங்கே வந்தால் என்ன ஆயிருக்கும், ப்ளஸ் ஏவாக இருக்கும். ஸோ இது தான் கிடச்சிருக்கு. இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இல்லையா, ஹெச்ன்ற காமன் டேர்மை வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டால் ரிமைனிங் என்ன இருக்கும்னா ஒன் பை டேன் ஆல்ஃபா மைனஸ் ஒன் பை டேன் பீட்டான்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஏன்றதை நம்ம என்னன்னு கூட எழுதிக்கலாம், ஏ மைனஸ் பின்னு கூட எழுதிடலாம். எழுதிட்டு இப்போ எல்சிஎம் எடுத்துட்டா, ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு எல்சிஎம். இங்கே பாருங்கள் ஹெச்ன்ட்டு டேன் பீட்டா இங்கே டேன் ஆல்ஃபா இங்கே மல்டிப்ளை ஆகிடும். அப்போ டேன் பீட்டா மைனஸ் ஒன் இன்ட்டு டேன் ஆல்ஃபா டேன் ஆல்ஃபா பை கீழே ரெண்டு டேர்மே வந்துடும், டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு ஹெச் மட்டும் தானே வேணும், ஹெச் தானே ஹைட்டு, அந்த கிரவுண்ட்லேருந்து அந்த டாப்போட ஹைட் வந்து ஹெச் தான். அப்போ ஹெச் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இருக்குது, இந்த டேர்ம் வந்து ஃப்ராக்ஷன், அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ மேலே டேன் ஆல்ஃபா இன்ட்டு டேன் பீட்டா கிடச்சிரும், கீழே டேன் பீட்டா மைனஸ் டேன் ஆல்ஃபான்னு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்கள வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் யோசிக்கிறீங்க பி மைனஸ் ஏன்னு வந்துருச்சு கேட்டிருந்தாங்க மேம், ஆனால் உங்களுக்கு ஏ மைனஸ் பின்னு வந்திருக்குன்னு. ஒன்றும் இல்லை, கீழேயும் ப்ளேஸ் மாற்றிருக்காங்க பாருங்கள், டேன் ஆல்ஃபா மைனஸ் டேன் பீட்டான்னு எழுதியிருக்காங்க. ஒரு சிம்பிள் விஷயம், மைனஸில் இருக்க டேர்ம்ஸை வந்து ப்ளேஸ் மாற்றி எழுதுனா ஒரு மைனஸ் வெளியில் வரும். அதாவது இப்போ ஏ மைனஸ் பின்னு இருக்கா, இதை நான் பி மைனஸ் ஏன்னு மாற்றினா ஒரு மைனஸை வெளில எடுத்துடணும், ஒரு மைனஸை வெளில எடுத்தால் இது பி மைனஸ் ஏ ஆகிடும். ஸோ பி மைனஸ் ஏன்ட்டு டேன் ஆல்ஃபா டேன் பீட்டான்னு எழுதிட்டு கீழே அதே மாதிரி டேன் பீட்டா மைனஸ் டேன் ஆல்ஃபான் இருக்கிறத நான் ப்ளேஸ் மாற்றி எழுத போகிறேன், டேன் ஆல்ஃபா மைனஸ் டேன் பீட்டான் அப்படி எழுதும்போது ஒரு மைனஸ் வெளில வந்துடும், இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ அவங்க கேட்ட டேர்ம் கிடச்சிருச்சு. ஏன் அந்த மாதிரி ஒரு மைனஸ் சைன் வெளில வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூலேருந்து ஒன்னை மைனஸ் பண்ணால் ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை ப்ளேஸ் மாற்றி எழுதி பாருங்களேன், ஒன் மைனஸ் டூனா அது மைனஸ் ஒன் தானே. ஸோ ப்ளேஸ் மாற்றி எழுதுறதுனால ஒரு மைனஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும் சப்ட்ராக்ஷனில். அடிஷனில் ப்ளேஸ் மாற்றி எழுதுனா எந்த பிரச்சனையும் இல்லை, அதே ஆன்சர் தான் வரும். சப்ட்ராக்ஷனில் ப்ளேஸ் மாற்றி எழுதும்போது இந்த மாதிரி ஒரு மைனஸ் சைனை வெளில எடுக்கணுன்றது தான் யூனிவர்சல் ட்ரூத். ஸோ இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, நமக்கு கரெக்டாக வந்துச்சு. அப்போ இங்கே ஹென்ஸ் ப்ரூடுன்னு எழுதி செம்மை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.